எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா அந்த கடைக்கு வந்து அங்கே வந்து வந்தாச்சு. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு நான் வந்து வாங்கிட்டு வந்த பொருட்கள். ரொம்ப சொல்லு நடிக்குதுங்க. இங்கே வந்து ஒரு பப்பாளி மரம் எவ்வளோ உயரமாக போயிருக்குன்னு பாருங்க. அந்த பப்பாளி மரம் அவ்வளோ போது இருப்போம். எங்கள் அக்கா கூட சொல்லுவாங்க, உனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பிடிக்கும் மீனுனா. இந்த மீன் பாருங்களேன், ஒயிட் மீனெல்லாம் அப்புறம் பார்க்க பார்க்க எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியங்க. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. உங்களுக்கு வீடியோவில் வந்து எப்படி Hi friends, welcome to Mauritius Madura Paradise. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஃப்ரைடேங்க, ஒரு அவுட் சைட் பிளாக் தான் பார்க்க போறோம். எங்க போறேன் அப்படின்னு சொன்னா, நான் மட்டும் தான் போறேன், குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்கு. இவங்க போய் ஸ்கூல்ல வந்து டிராப் பண்ணிட்டு நாங்க வந்து போர்ட் லூயிஸ் போறோம். அங்க போய் என்ன ஷாப்பிங் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, பெருசா அதுலாம் இல்லைங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் எந்த பொருள் எடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வேலிட பிளேட்ல இருக்கு இந்த இடம் வந்து. சோ ரொம்ப நல்லா இருக்கும். கலெக்ஷன் எல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து கொஞ்சம் பேங்கிள், ரப்பர் பேண்டு, கொஞ்சம் கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறோம் இன்னைக்கு வந்து. நான் எப்பயுமே வரும்போது அந்த மாதிரி நம்ம இந்தியால இருக்கும், எங்க மதுரையில பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு அங்க வந்து இருக்கும். பட் லாஸ்ட் இயர் நாங்க போயிருந்தப்ப பஸ் ஸ்டாண்டே வந்து ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லங்க. சோ அதனால வாங்கவே இல்லை. சோ பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கிளிப் இந்த மாதிரி எல்லாம் வந்து தேவைப்படுது, அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து கிளம்பியிருக்கோம். நானும் ஹவுஸ் ஓனர் வந்து போறோம். சோ போகும்போது அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய இருக்கும், அப்படியே பாத்துட்டே போலாம். அங்க ஷாப்லயும் பாத்தீங்கன்னா 20 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அஃபோர்டபுளா தாங்க இருக்கும் பிரைஸ் எல்லாமே. சோ அங்க போயிட்டு மீட் பண்ணலாம். குழந்தைங்களை போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே நாங்க வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோங்க. நம்ம போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாலங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியும். ரோட் கிராசிங்க்கு கூட அந்த மாதிரி ஒரு சின்ன பாலம் மாதிரி அந்த மாதிரி தான் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த சைடு பாருங்க, நம்ம கோவில் இந்த சிவன் கோவில் இங்க மொரிஷியஸ்ல உள்ள நல்ல ஒரு பெரிய கோவில். நாங்க இந்த சைடு போனனால ஃபுல்லா வந்து கவர் பண்ண முடியல, ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் இது வந்து மெட்ரோ பாலம். போன வெளியில கேட்டாங்க, என்ன இவ்வளோ பாலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மெட்ரோ அதற்கான வேலைப்பாடுகள்லாம் வந்து இன்னும் முடியாம இருக்கு. பட் ட்ரெயின்லாம் போகுது, இந்த சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பாலத்தையும் அந்த பாலத்தையும் இணைக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க வேலைகள். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூவர். வெயிலே இல்லைங்க அன்னைக்கு வந்து, சுத்தமாக வெயிலே இல்லாமல் அப்படியே நல்ல ஒரு சூப்பரான கிளைமேட்டாக வந்து இருந்தது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனான பில்டிங்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும் போர்ட்லீஸ் போனோம்னா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். பில்டிங் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை வந்து ஹோட்டல்ஸு அந்த மாதிரி. வாங்க நம்ம அப்படியே கிளம்பிடலாம். டிராஃபிக் வந்துருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் நின்று இந்த பில்டிங் வந்து நல்ல ஃபுல் வியூ வந்து காமிச்சேன். இந்த பில்டிங்கோட ஃபுல் வியூ வந்து இப்படிதான். இந்த இடம் பற்றி சொல்லியே ஆகணுங்க. இது வந்து மொரிஷியஸில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸில் இதுவும் ஒன்று. நம்ம சைடு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இடம் வந்து. கண்டிப்பாக ஒரு நாள் அங்கே போயிட்டு வந்து விளாக் போடலாம். இப்போ வந்து நாங்கள் சிட்டிக்குள்ளார போகிறோம். சிட்டிக்குள்ளார போய் ஒரு ஷாப் இருக்குது. ஷாப்பில் வந்து ப்ரமோஷன் போட்டிருக்காங்க. அங்கே வந்து ஒரு சேர் மட்டும் வாங்கிட்டு போகலான் இருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மொரிஷியஸ் பில்டிங். இது வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா எம்சிபி. அப்படியே நல்ல ஒரு பெரிய பில்டிங்கு, அப்படியே ஸ்டெப்பாக இருந்ததுங்க. அந்த பில்டிங் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பொக்கே ஷாப்பாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்ணெல்லாம் பார்த்துக்கிட்டே ஜாலியாக கிளம்பணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஷாப் வந்தாச்சு. ஷாப்புக்குள்ளார போயிடலாம். இந்த ஷாப்பில் வந்து நாங்கள் ஒரே ஒரு சேர் மட்டும் வாங்குறதுக்காக வந்தோங்க. ஹவுஸ் ஓனர் வந்து இப்போ வெளியில் வந்து உட்காருவாங்க ஒரு நல்ல சேர். அந்த சேர் உடஞ்சி போச்சு. ஸோ அதுக்காக வந்தோம். நாங்கள் வந்து ஒரு சேர் வாங்கிட்டோம். அந்த சேர் என்னென்னு ஃபைனலாக வந்து உங்களை காணிக்கிறேங்க. அப்புறம் இந்த ஷாப் வந்து ரொம்ப குட்டியானதான். வெறும் பிளாஸ்டிக் ஐட்டமும் செராமிக்கு சேர் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. கார்டனிங் தேவையான டூல்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. பட் ப்ரைஸும் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்தது. பட் நாங்கள் வந்து வாங்கலை. சரி ஓகே, ஒரே ஒரு சேர் மட்டும் வாங்கிட்டு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அப்படியே வந்து நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா அந்த கடைக்கு வந்து அங்கே வந்து வந்தாச்சு. ஒரு பெரிய ஷெட்டுங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த ஷெட்டு போட்டிருக்காங்க. போட்டு இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸு அப்புறம்
கிளிப்பு ஷூஸ் என்ன வேணாலும்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பொருளுமே இங்கே வந்து கிடைக்குது. பட் சீப்பாக வந்து கிடைக்குது. கிட்ஸுக்கு தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃப்ராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லாமே ஃப்ராக்னு இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதே பார்த்துட்டே போகலாம். ஏன்னா வந்து நம்ம ஊரில் போட்டு இந்த திருவிழாவில் போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி கடைகள் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் பெட்ஷீட்டு டாப்ஸு 200 இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டாப்ஸ் எல்லாம் ஆனால் வந்து லைனிங் இல்லாமல் இருந்ததுங்க. ஸோ இது வந்து டாப்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு பார்க்க அதிகமாக தான் இருந்தது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் போயிட்டே இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி 6 கிலோமீட்டருக்கு போயிட்டே இருக்கலாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் எல்லாம் எப்போ தான் வந்து நாங்கள் என்ட்ரு ஆகியிருக்கோம், எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா அந்த கடைக்கு வந்திருக்கோம். பட் இங்கே வந்து நிறைய வீடியோ எடுத்திருந்தேன். இது ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து வேறு, பட் இந்த சைடு இருக்கிறது எல்லாமே 10 ரூபா ஐட்டம் இங்கே வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கலெக்ஷன்லாம் வாங்கிக்கலாம், என்னென்ன வாங்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். ஸோ நான் வந்து அந்த ஷாப்பில் எடுத்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிட்டேங்க. நான் வந்து கொஞ்சம் கலெக்ஷன் வாங்கியிருக்கேன், என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டாப்ஸ் எல்லாம் 200 எலாஸ்டிக் டைப்பாக இருந்தது. ஸோ நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கலைங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காணிக்கணும். இந்த மாதிரி கூட எனக்கு மொரிஷியஸில் இப்படியெல்லாம் 200 எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 10 மாதத்துக்குள்ளதாங்க தெரியும். அது முன்னாடி இருந்த அந்த 2 வருஷத்துலலாம் சுத்தமாக வந்து தெரியவே தெரியாது. ஸோ அதிகமாக காசு போட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். பட் உங்களுக்கு இப்போ மொரிஷியஸில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து போய் வாங்குங்க, ப்ரைஸ் எல்லாமே பரவாயில்லையாக தாங்க இருந்துச்சு. அந்த டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 350. அப்புறம் வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான அந்த ஜங்கி அந்த ஸ்டோன் அந்த மாதிரிலாம் இருந்தது. இன்னர்ஸ் வந்து இருந்தது. இன்னர்ஸ் மொரிஷியஸ் பொறுத்தளவு இன்னர்ஸ் வந்து ரொம்ப சீப்புன்னு தான் நான் சொல்லுவேன். பெஸ்ட் குவாலிட்டியே வந்து 50-75 அந்த மாதிரி வந்து வாங்கலாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து அந்த குவாலிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் இன்னர்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்குது. பார்த்திங்கன்னா இப்போயும் வந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் வந்து ஷாப்பாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து எல்லாமே வாங்கிட்டோம், அதனால் வந்து அந்த சைடெலாம் போகலைங்க. அப்படியே இந்த சைடு வந்தால் கொஞ்சம் டாய்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஹவுஸ் ஓனர் வந்து அந்த கார் வாங்கினாங்க, க்ரீன் கலர் காரு, 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா புக்கே மாதிரி அந்த இது சில்லி வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. வெறும் 50 ரூபா தான் அந்த இது வந்து. ஸோ நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி வீடு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா வாங்கி எல்லாம் டம்ப் பண்ணிட்டோன்னா வீடு மாறும்போது கஷ்டமாயிரும். அதுக்காக வந்து அப்படியே பொறுமையாக வாங்காமே இருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பு அந்த ஹேருக்கு சம்மந்தமானது, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நிறைய இருந்துச்சுங்க. அவ்வளோ கலெக்ஷன்னு அப்போ இடம் இல்லை. அது பார்த்திங்கன்னா குட்டி ஷாப்பு எப்படி வச்சுருக்காங்க, டம்ப் பண்ணி எடுத்து பார்க்க இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ இது இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நான் முன்னாடியே சொன்னது போல் உங்களுக்கு என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறமா காமிக்கிறேங்க. சரி ஓகே. அப்படியே பார்த்திங்கன்னா 11:45 ஆகிருச்சு. கரெக்டாக வந்து மொரிஷியஸில் 11:30 to 12:30 லஞ்ச் டைமு. ஸோ பசி எடுத்துருச்சு, அப்படியே சாப்பிட கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு மொரிஷியஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போகிற ஷாப்புக்கில் வந்து டேர்ல் பூரி அண்டு ரோச்சி சொல்லுவாங்க. ரோச்சினா நம்ம சப்பாத்தி மாதிரி மைதாவில் பண்ணுறது தாங்க. அந்த டேர்ல் பூரின்னு சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ போனாலும் அந்த டோல் பூரி வந்து வாங்கி சாப்பிடாம வர மாட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு டோல் பூரி நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா சில்லி சாஸு தக்காளி சட்னி மாதிரி ஒன்று ருகாயின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து க்ரோப்பை வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பீஸ் வந்து 25 ருபீஸு. 2 சாப்பிட்டாலும் நல்லா வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. இது வந்து இப்போ தான் வந்து நான் 3 முறை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில். பட் இந்த ஆளும் கடையில் வாங்குகிற அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்து வரலை. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன், இந்த முறை வந்து நல்லா ட்ரை பண்ணணும், அடுத்து வந்து நம்ம வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணலான் இருக்கேங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ரொட்டி சாப்பிட்டு அப்படியே வெளியேறி வந்தாச்சு. இந்த அந்த ஷெட்டு ஸ்ட்ரைட்டாக எல்லாமே ட்ரெஸ்ஸு தாங்க போட்டிருந்தாங்க, ரொம்ப கம்மியான ப்ரைஸில், 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி. ஸோ அப்படியே வந்து மறுபடியும் காரில் ஏறி கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹவுஸ் ஓனருக்கு பக்கத்துலேயே வந்து வீடு இருக்குது. அந்த வீடு வந்து டவுன்லேயும் அவங்களுக்கு வீடு இருக்குது. ஸோ வாடகைக்கு கொடுத்துருந்தாங்க.
அங்கே வந்து அவங்க சிஸ்டருக்கு தான் ஸோ கொஞ்சம் நேரம் போயிட்டு பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த ஃபஸ்ட்டு வீடே பார்த்திங்கன்னா அவங்க வீடு தான். ஸோ வீட்டுக்குள்ளார போனதுமே பார்த்திங்கன்னா அந்த லிவிங் ஏரியாவில் மீன் தொட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு மீன் தொட்டினா அவ்வளோ இஷ்டம். குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா அதே போல் தான். குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அம்மா மீன் தொட்டி வாங்குங்க வாங்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் நாங்கள் தாங்க வாங்காமல் இருக்கோம். ஏன்னா வந்து நம்ம 1 இயர் 1 டைம் வந்து எப்படியாவது இந்தியா வருவோம். அந்த நேரத்துல எல்லாம் இங்கே வந்து மீனை யார் பார்த்துப்பா. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் மீன் வந்து வாங்காமல் இருக்கும். மித்தபடி மீனெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக தாங்க கிடைக்குது. ஒரு 50 ரூபா 70 ரூபா 100 ரூபா அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து மீன் கிடைக்கிது. வாங்கி வளர்க்கணும்னு ஆசை. அந்த ஒரே காரணத்துக்காக மீன் வாங்காமல் இருக்கும். ஸோ எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா வீட்டுக்கு போனாலும் சரி அந்த மீன் தொட்டிக்கிட்ட தான் எப்போதும் இருப்போம். எங்கள் அக்கா கூட சொல்லுவாங்க உனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பிடிக்கும் மீன்னா. இந்த மீன் பாருங்களேன், ஒயிட் மீனெல்லாம் அந்த செதில் வந்து அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. மினுமினு மினுன்னு இந்த ரெண்டு மீனும் போட்ட குட்டிங்க தான் அந்த சின்ன சின்னதாக இருக்குது எல்லாமே. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பால்கனி. பால்கனியில் வந்து ஒரு ட்ரம்மில் ஆமை வச்சுருக்காங்க. அப்போ அது எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்களேன். அது குச்சி குச்சி சா மாவுஜே எப்போ வாய பாருங்க. எப்போ இது எப்படி வயத்திருக்குன்னு பாருங்க. எப்பா அது கூட விளையாடுறாங்கப்பா. என்னோட செல்ல குட்டி எங்க தங்க குட்டி எங்க அப்படின்னு பேசுறாங்க. ஐயோ நமக்கு பயமா இருக்கு. நம்ம டிஷ்யூ விடுவோம் என்ன பண்ணு பாத்து. அது வந்து சில நேரத்துக்கு ஏறி விளையாடுறதுக்கு உள்ள ஒரு கையில போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து அவங்க கார்டனிங் கூட வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. பேசியெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்ததை இந்த மாதிரி கட் பண்ணி தான் வச்சாங்களாம். ஸோ ரொம்ப நல்லா வளருது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து செலரி. இந்த சூப்புக்கெல்லாம் போடுவாங்கள்ல அதுவும் வந்து இப்படி தான் கட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. நல்லா வளருதுங்க. ஸோ நம்மளை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். செம்பருத்தி, கொத்தமல்லி, இது வந்து கருவேப்பிலை செடி. எவ்வளோ சூப்பராக ஒரு குட்டி தொட்டி தான். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இங்கே வந்து மொட்டை மாடியில் கொஞ்சம் செடி கூட வச்சுருந்தாங்க. அது வந்து பேசி எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. இது வந்து ஸ்ட்ராபெரிங்க. ஸ்ட்ராபெரி வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துருந்துச்சு செழிப்பாக. ஸோ பூ கூட வச்சுருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குல்ல. முன்னாடி நாங்கள் கிளம்பும்போது வெயில் இல்லை. பட் இப்போ வந்து வெயில் நல்லா சொல்லு நடிக்குதுங்க. இங்கே வந்து ஒரு பப்பாளி மரம் எவ்வளோ உயரமாக போயிருக்குன்னு பாருங்கள். அந்த பப்பாளி மரம்
அவ்ளோ குத்துறோன மண்ணுதாங்க அதுல இவ்ளோ பெரிய மரம் வளர்ந்திருக்கு பாத்தீங்களா அப்பதாங்க நினைச்சேன் நான் வந்து சோ ஒரு வளக்கணும்ன்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் இருந்தா போதும் மண்ணு கூட தேவல்ல போல அப்படினு நினைச்சேன் பக்கத்திலே வந்து ஒரு ரோஸ் செடி வச்சிருந்தாங்க அவ்ளோ மொட்டு இருந்து ஒரு நாலு மொட்டு இருந்துச்சு நேத்து தான் ஒரு பூ பறிச்சேன் கீழ வச்சிருக்கேன் அப்படினு சொன்னாங்க சோ அங்க இரு மூணா தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து பாக்கும்போது இந்த வியூ வந்து இப்படி தாங்க இருந்துச்சு பக்காளி மரம் பார்க்க பார்க்க எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு வீடியோவில் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை அவ்வளோ ஹைட்டு நல்ல பெருசாக வளர்ந்துருக்கு நான் சொல்லியிருந்தது போல் அவ்வளோதாங்க ஒரு நாலு கிலோ மண்ணு தான் அவங்க போட்டிருந்தது அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருந்துச்சு இது வந்து வெண்டைக்காய்ச்சி அகெயின் பேக் டு ஹோம் வந்து திரும்பியாச்சுங்க ஏன்னா வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆச்சு ஸோ குழந்தைய வந்து ஸ்கூல் முடிஞ்சிடும் ரெண்டு மணிக்கு கூப்பிட போகணும்ல அதுக்காக வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு என்ன தான் நம்ம குட்டியாக திங்ஸ் வாங்கிய ஒரு ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி கிளம்புனாலே மனசுக்கு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக ஒரு ஹாப்பியாக இருக்குல்லங்க ஒரு வெளியில் போயிட்டு வந்தாலே கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக அப்படியே ரொம்ப எனக்கும் வந்து அவ்வளோ அப்படி தாங்க இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக வந்து நாங்கள் அன்றைக்கி டே வந்து என்ஜாய் பண்ணணும் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு பார்த்துட்டு வந்துருப்பீங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை தான் வாங்குவோமா அதை வாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஸோ நான் வந்து கொஞ்சம் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்றேன் வாங்க இதெல்லாம் தாங்க இன்னைக்கு நான் வந்து வாங்கிட்டு வந்த பொருட்கள் ரொம்ப கிடையாது ஆனாலும் பார்த்தீங்கன்னா பார்க்க பார்க்க ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா ஆசை இது வாங்குவோமா அது வாங்குவோமான்னு சொல்லிட்டு சரி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா நான் இது வந்து நம்மளுக்கு எனக்காக வந்து இந்த கிளிப்புங்க நல்ல ஸ்ட்ராங்கு நல்ல சூப்பரான குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா கேச்சர் கிளிப் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று 25 ரெண்டு கிளிப்பு வந்து 50 ரூபா பட் நல்ல குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ அதனால் வந்து ரெண்டு வாங்கிட்டேன் இந்த ரப்பர் பேண்டு பாப்பாவுக்காக எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று இது பார்த்தீங்கன்னா 20 ரூபா வந்து இந்த ரப்பர் பேண்ட் வந்து நல்ல குவாலிட்டிங்க ரொம்ப நாளைக்கு உழைக்கும் ஸோ அதனால் அது வந்து 20 ரூபானாலும் வாங்கியாச்சு இது பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் 25 ரூபா நல்ல ஒரு ரெட் கலரு ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பார்த்தீங்களா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க பாப்பாக்கு வச்சா ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணுச்சு ஸோ அதனால் இது வந்து ஒன்று வாங்கிக்கிட்டேன் ரெண்டு வாங்கிக்கிட்டேன் ஒன்று வந்து பீகாக்கு நல்லா இருக்குல்ல பாப்பா வந்து வந்தோடனே ஸ்கூல் வீட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒன்று கலர் கலராக எடுத்து மாட்டிக்கிட்டு போயிட்டா ஸோ வந்தது வந்து தூங்குறா இல்லைன்னா வீடியோவில் வந்திருப்பா அடுத்து வந்து இலை மாதிரி உள்ளது நல்லா இருந்துச்சு ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குழந்தைங்களுக்கு இப்போ வந்து இந்த மாதிரியெல்லாம் வைக்காமல் எப்போ வைக்க போகிற சொல்லுங்கள் சரி வாங்கி வைப்போமே எனக்கெல்லாம் நல்லா சின்ன பிள்ளையில இந்த மாதிரி வச்சுரு வைக்கேங்க அது வந்து குசி கிளிப்புன்னு சொல்லுவோம் அப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது இது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தான் ஹேர் கிளிப்பு ஹேர் பேண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப மெல்லிசா சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா 25 ரூபா அடுத்து வந்து மெசரிங் பவுல் மாதிரி இருந்துச்சுங்க இது வந்து அந்த சேர் வாங்குறதுக்கு போனல ஒரு ஷோரூம் மாதிரி அங்கே வாங்கினோம் 100 ரூபா பார்த்தீங்கன்னா நல்ல நாலு கலரில் இருக்குது ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன் ஓப்பன் பண்ணியாச்சு பார்த்தீங்களா நல்ல க்யூட்டாக பிளாஸ்டிக் தான் பட் அந்தளவு வந்து லோ பிளாஸ்டிக் கிடையாது இது நம்ம மெஷரிங்காக தானே யூஸ் பண்ண போகிறோம் கேக் ஏதாவது பண்ணணும் அளவுக்காக ஆல்ரெடி மெஷரிங் கப்பெல்லாம் இருக்குது இருந்தாலும் இது வந்து நல்ல க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேங்க 100 ரூபா இதனாலும் ரொம்ப நல்லா இருக்குல்ல எனக்கு பிடிச்சிருந்ததுங்க அடுத்து இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20-25 அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளது இது மட்டும் 100 ரூபா அடுத்து இங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 ரூபா யோ பிரைட்னஸ் எந்த பொருட்கள் எடுத்தாலும் 10 ரூபா அந்த லிஸ்ட்ல வரவங்க இது பார்த்தீங்கன்னா 10 ரூபா இதுவும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் இது வந்து நல்ல கெச்சப்பு சாஸ் அந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணலாம் டேபிளில் ஸோ நம்மளுக்கு வந்து வீடியோவுக்கு தேவைப்படும் அதுக்கு இதுவும் 10 ரூபா நைஃபுங்க 10 ரூபா அந்த நைஃபு யாரும் சொன்னால் நம்ப மாட்டேங்க எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஸோ வித் கவரோட கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல எவ்வளோ ஷார்ப்பாக சூப்பரான ஒரு நைஃபு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு சாப்பிங் நைஃபு
அடுத்து வந்து பீட்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் தான் ரொம்ப குட்டியானது குழந்தைகளுக்கு அடுத்து ஒரு ஹேர் பேண்ட் ரெண்டு ஹேர் பேண்டுமே பாத்தீங்கன்னா 10 ரூபாய் அடுத்து வந்து பாப்பாவுக்கு நான் ஒரு ஜிப்பர் பாட்டில் வாங்கிட்டு வந்தேங்க இந்த ஜிப்பர் பாட்டில் பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்கு அத வந்து தனியா சொல்றேன் இருக்கட்டும் அடுத்து என்வலப் கவர் அக்கா பொண்ணுக்கெல்லாம் வந்து வெட்டிங் வருது சோ அப்ப வந்து தேவைப்படும் யாருக்கா பர்த்டேக்கு மணி கொடுக்கறோம் அப்படினா சோ இங்க வந்து இந்த மாதிரி கவர்ல தான் வெச்சு கொடுப்பாங்க அது ஒரு நல்ல பழக்கம் இல்ல ஒரு ஃபெஃபி குயிக் எமர்ஜென்சிக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படினு சொல்லிட்டு அடுத்துங்க செராமிக் இந்த பவுல் வந்து எவ்வளவு குவாலிட்டி பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஷைனிங் சோ நம்ம மால்ஸ்ல எல்லாம் வாங்குற அதே குவாலிட்டி தான் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்ல 10 ரூபாய் எவ்வளவு பரவால இல்ல சோ இதே நம்ம ஊரா இருந்தனா 4-5 பவுல் சேர்த்து வாங்கி போட்டுறலாம் பட் இங்க வந்து வாங்கினாலும் வேஸ்ட் அதுவும் வீடு வேற மாற போறோம் அப்படின்றதனால எல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் அழகா இருந்துச்சுன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதே போல தாங்க இந்த பிளேட்டும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பிளேட்டு தான் இதுவும் 10 ரூபாய் 10 ரூபாய் ஸோ நம்மளுக்கு வீடியோக்கு ஏதாவது சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு வாங்கினேன் இதுவும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தான் துணி துவச்சி காய வைக்கிறதுக்காக இந்த பவுல் வந்து செராமிக் பவுலு ரெண்டு பவுல் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் நல்ல வெயிட்டாவே இருக்குங்க நான் வந்து ரெண்டு கலர்ல வந்து வாங்கினேன் ஒன்று வந்து ப்ளூ ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஆரஞ்சு மாதிரி ஸோ அதே போல் இந்த ஹேங்கிங் கிளிப்பும் வந்து இது வாங்கினேன் இது வந்து நம்ம சாக்ஸ் எல்லாம் வந்து காய போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.25 ரூபாய் 2.25 ரூபாய்க்கு ரொம்ப பரவாயில்ல தாங்க ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து வாங்கிட்டு வந்த ஷாப்பிங் ஹால் ஐட்டம் இதெல்லாம் பார்த்து எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 370 ரூபா 350 ரூபா அந்த மாதிரி தாங்க ரொம்ப இதுதான் 100 ரூபா இதுதான் வந்து 100 ரூபா தனியாக வந்துருச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 270 ரூபா சம்திங் அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு ஸோ இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது இவ்வளோதான் ஹவுஸ் ஓனர் வந்து இந்த சேர் வாங்கினாங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா 870 ரூபா இந்த ஜிப்பர் பாட்டில் ஸ்டோரி வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே அது என்னென்னா இதே போல் ஒரு பாட்டில் ஜிப்பர் வாட்டர் பாட்டில் அதை வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் இந்தியா போயிருந்தப்போ அங்கேயே வந்து விட்டுட்டு வந்துட்டோம் ஸோ பாப்பா ஃப்ளைட்டில் வரும்போதும் சரி இங்கே வந்த பின்னும் சரி என்னோட பாட்டில் அதை வந்து எடுக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரே அழுகா அடமெண்ட்டாகவே இருந்தா இப்பயும் பார்த்தீங்கன்னா திடீர் நாங்கள் வந்து 8 மந்த்ஸ் ஆச்சு இங்கே வந்து திடீர் ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த பாட்டில் வந்து என்னோட பாட்டில் அங்கேயே விட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு ஞாபகப்படுத்துவா சரி இதை வாங்கி கொடுத்தா அதை வந்து மறப்பா அப்படின்றதுக்காக வந்து இது வாங்கி கொடுத்தேன் இது வந்து வாங்கிட்டு வந்தேன் குழந்தைங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் தான் ஜூஸ் அந்த மாதிரி வந்து வேணா ஊற்றி கொடுக்கலாம் வந்து அதிகமாக பயன்படுத்த போறதில்லை இல்லைங்க அதனால வந்து சரி பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த ஃபிஷ்ஷு அந்த ஆமை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதோட அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்